வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்எஃப்சிஎஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம சர்வருக்கு எப்போ அப்டேட் பண்ணுறாங்க, எத்தனை அந்த இது வரைக்கும் இருக்க போகுது, அதை பற்றி கரீனாக்காரங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கிறத பார்க்கலாம். அதோட எஃப்எஃப்சி ஃப்ரீ ரிவார்ட்ஸு உங்களுக்கு எடுத்தே காமிக்க போகிறோம், அட்வான்ஸாக எப்படி கொடுக்க போகிறாங்க நம்ம சர்வருக்கு அப்படின்றத அட்வான்ஸாகவே எடுத்து காமிக்க போகிறோம் வீடியோவோட. ஓகேங்களா, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஸோ வேறு லெவலுக்கான வீடியோவாக இருக்கும், ஸோ ரொம்பவே முக்கியமான வீடியோவாகவும் இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஸோ எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம், அதோட உங்களுக்கு எப்படி எடுத்து காமிக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது, ஈஸியாகவே கொடுத்துருக்கானுங்க. அதோட பார்த்து அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கோல்ட் ரயிலு, அப்கமிங்கில் வரப்போ ஈவெண்ட்ஸு, நியூ பெண்டல்ஸும் வந்துருக்கு, அதெல்லாமே பார்க்கலாம். இன்னும் ஒரு சில மெயினான அப்டேட்லாம் கூட இருக்குது. ஸோ வேறு லெவலுக்கான வீடியோவாக இது இருக்குன்றதை சொல்லிக்கிறேன், திரும்ப சொல்லிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடுக்கணுன்றது புரியும், கரீனா தரப்புலேருந்து அதுக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்கிறதும் பார்த்துடலாம். ஓகேங்களா, அதோட நம்மளோட இந்த சேனலில் ஃப்ரீ ஃபயர் வர போகிற அப்டேட்ஸ்லாம் குயிக்காக கொடுத்துட்டே இருப்போம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுங்க, ஆல்னு செட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்க, அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பூஸ்டப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மறக்காமல் வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷனாக ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், எஃப்எஃப்சி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எப்படி எடுக்கணுன்றது தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைச்சிரும். இது போல் வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிடைக்குமான்னு கூட தெரியல, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, 13th November. ஓகேங்களா, ஆக்சுவலாக இன்றைக்கி தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா 11 மணிக்கு மேலே இருந்து தான் உங்களுக்கு இந்த ஈவெண்ட்ஸை நாங்கள் விடுவோம் அப்படின்றது வந்து கரீனா தரப்புனு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் அப்போ தான் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதோடு பார்த்து அப்படின்னா 7th December இருக்குது. ஓகேங்களா, அதனால் யாருமே கவலைப்பட தேவையில்ல. நமக்கு இன்னிலிருந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் பார்த்து அப்படின்னா 4 மணிக்கு, அதாச்சும் 3:59 கொடுத்துருக்காங்க, 4:00 AM வரையும் இருக்குது. ஓகேங்களா, டிசம்பர் வரைக்கும். ஸோ 11 மணிக்கு மேலே தான் இது அப்டேட் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்கு எடுத்தே காமிக்க போகிறோம், எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது அட்வான்ஸ் வீடியோவை எடுத்தே காமிக்க போகிறோன்றதும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன் அந்த எஃப்எஃப்சிஎஸ்து, ஏன்னா யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சிலது தெரியாதவங்க இருக்கலாம் அதுக்காக. ஓகேங்களா, இதில் பார்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட இது 1 வீக் முன்னாடி போட்டுருக்காங்க நம்ம கரீனா தரப்புலேருந்து இந்த போஸ்ட்டை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது ஆல்ரெடி நேற்று ஆஃப்டர்நூன் மேலே கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன், ஃப்ரீடம் கூட கொடுக்கல, இது போல் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த போஸ்ட் பார்த்து அப்படின்னா டுடே நைட் அப்டேட்டில் தெளிவாகவே உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அதோட இன்னொரு முறை சொல்லிக்கிறேன், ஏன்னா புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக சொல்லிக்கிறேன். அதில் பார்த்து அப்படின்னா 13th November கிளைம் ஓவர் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதை பார்த்துங்க, இப்போ எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துலாம். நம்ம சர்வருக்கு 11 மணிக்கு மேலே தான் அப்டேட் பண்ணுறாங்கன்றது சொல்லிக்கிறேன். அட்வான்ஸாக உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்க போகிறோம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே கிடச்சிரும், யாருக்கும் கிடைக்காமல் போகாது, ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ யாருமே கவலைப்பட தேவையில்லை. 7th December இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரீடம் கோடில் போன டைம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால் இப்படி ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம சொன்னது போல் பார்த்து அப்படின்னா இந்த 24 கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்க முடியறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம், நான் யோட்டோ கேரக்டர் எடுத்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது போல் தான் கொடுப்பாங்க, 24 கேரக்டர் கொடுத்துருவானுங்க, பட் ஒரு கேரக்டர் தான் சூஸ் பண்ணி எடுக்க மாதிரி கொடுப்பானுங்க, ஆப்ஷன் வைப்பானுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வச்சுட்டானுங்க. 8th level கார்டு ஈஸியாகவே எடுத்துக்கலாம், லாகின் பண்ணிங்க அப்படின்னாலே ஜஸ்ட்டு போதும். 7th வரை இருக்குங்க டிசம்பர். ஓகேங்களா, அது வரைக்கும் இருக்குது, நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, எல்லாருக்குமே ஈஸியாகவே கிடச்சிரும். இமோட்டுமே பார்த்து அப்படின்னா லாகின் தான் கொடுத்துருக்கானுங்க, நம்ம சொன்னது போல் அதே போல் தான் வந்துருக்கு லாகினில். ஓகேங்களா, ஸோ பார்த்துங்க, அட்வான்ஸாகவே உங்களுக்கு கிளைம் பண்ணி காமிச்சிட்டேன் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது. நம்ம சர்வருக்கு எப்போ அப்டேட் ஆக போகுது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா, கண்டிப்பாக வேறு லெவலுக்கு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குனே நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணிவிடுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக வேணும் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஒரு லைக் மறக்காமல் கொடுத்து விடுங்க, அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பூஸ்டப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்து அப்படின்னா இந்த ஐயோட்டோ பாய்புள் இது எதுவுமே டிஷர்ட்டு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இது வந்து ஒரு புது இதுவாக இருக்குது, அதனால் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இமோட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது, பட் உங்களுக்கு நேரத்துலேருந்து இந்த இமோட்டு காமிச்சு எனக்கே போர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா இந்த இமோட்டை எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலுமே வேறு லெவலில் இருக்குது இமோட்டு, என்ன போர் அடித்தாலும் ஃப்ரீ இமோட்டை கொடுத்தானுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது, அதனாலேயே பார்த்து அப்படின்னா செம்மையாகவே இருக்குது. இந்த இமோட் கண்டிப்பாக அந்தளவுக்கு வருத்து தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் பார்த்து அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃபயர் எழுதியிருக்கு, ஸோ செம்மையாகவே இருக்குது. அது பார்க்கும்போது இப்படி தான் எஃப்எஃப்சிஎஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்து அப்படின்னா இந்த ஃப்ரீயாக உங்களுக்கு இதுவுமே பேக் பேக்கும் கிடைக்க போகுது. கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரீ பேக் பேக். ஓகேங்களா, இதுவுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நார்மலாக ஒரு சிலர் எடுத்துகிட்டு இருக்கலாம், எடுக்காதவங்க எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. நார்மலாக அந்த எஃப்எஃப்சிஎஸ் மிஷின்ஸில் போயிட்டு ஸோ மேலே பார்த்து அப்படின்னா ஃபைனல் டே ரிவார்ட்ஸ்னு ஏதோ இருக்கும். ஸோ வீடியோ வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்து அப்படின்னா பின்னாடியே இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேக் தான் பார்த்து அப்படின்னா எல்லாருமே ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இது வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸோ இப்படி தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மிஷின்ஸில் வந்துட்டு நார்மலாக ஃபைனல் டே ரிவார்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸ் ஒரு கிளிக் பண்ணுங்கள்,
கிளிக் பண்ணது பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பேக் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இதெல்லாம் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு. அதோடு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாமே நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த டீம் வின் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம், அந்த டீம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு டோக்கன் மட்டும் கிடைக்கும். அந்த எஃப்எஃப்சி டோக்கனோ ஏதோ ஒன்று, அதை எடுத்து நம்ம ஃபீமேல் பண்ணி ஸ்பின் பண்ணி எடுக்க முடியும். அந்த டோக்கன் பார்த்தோம் இந்த பாக்ஸில் கொடுத்துருவாங்க. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன், இதுவுமே எடுத்துங்க. ஸோ எஃப்எஃப்சிஎஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ மற்ற அப்டேட்ஸை பார்க்கலாம். நார்மலாக இது வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, அந்த வீடியோவில் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரேங்க் சீசனில் இது போல் தான் அப்டேட் ஆக போகுது. அந்த ரேங்க் பாயிண்ட் காமிக்கலைங்களா, ஹீரோயிக் பாயிண்ட் எவ்வளோ ப்ளஸ் மைனஸ்னு, அந்த இடத்துல பார்த்தோம்னா சைடில் இது போல் ஒரு பிக்சர் வரப்போகுது. ஸோ வேறு லெவல் அட்டகாசமாக இருக்குது இந்த பிக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல இது போல் அப்டேட் ஆக போகுதுன்றதும் தெரிஞ்சுக்கங்க. நார்மலாக ரேங்க் மேட்ச் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வருவீங்க, ப்ளஸ் மைனஸ் காமிக்கும். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடில், அந்த இடத்துல அந்த ப்ளஸ் மைனஸ் காமிச்சா எப்படி இருக்கும், ரேங்க் பாயிண்ட் அப்படி இருக்கும், அதை பார்த்துங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்து அப்படின்னா நெக்ஸ்ட் வேறு கோல் ராயில் பார்த்து அப்படின்னா இதுதான் அப்படின்றத உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட கொஞ்சம் கன்ஃபார்ம், கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற போல் இருக்குது. இன்னொரு ஒரு கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதும் கண்டிப்பாக உங்களுக்கு இதை கன்ஃபார்மாக சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் வேறு கோல் ராயில் இது இல்லையா என்னன்றது. இப்போதைக்கு ஒரு 75% கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க, இருந்தாலும் நான் ஒரு 25% கொஞ்சம் டவுட் பாடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் இது கிடச்சதும் ஸோ உங்களுக்கு சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் கோல் ராயில் இதுதான். இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு கோல் ராயில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதோடு பார்த்து அப்படின்னா ஒரு சில பெண்டல்ஸ் பார்த்து அப்படின்னா புதுசாக வந்திருக்கும், இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், எதுவுமே பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. எனக்கா அன்னைக்கு, ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, மூச்சு வர்றாங்க. ஓகே அன்றைக்கி 20 நிமிஷம் வீடியோவாக அட்வான்ஸர் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதில் பார்த்து அப்படின்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கிற நிறைய பேர் வாட்ச் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அதிலுமே இந்த புது பெண்டல்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தேன், அதில் பார்க்காதவங்க இங்கே பார்த்துங்க. புது பெண்டல்ஸ்லாம் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான கன் ஸ்கின்னு புது பெண்டல்ஸ்னு வந்திருக்கு. நம்மளுமே ஒரு ஒரு இதுவுமே நியூவாக வரது எல்லாமே வீடியோ கொடுத்துட்டே இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம சர்வர் பார்த்தோம்னா 11 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுறாங்க அந்த எஃப்எஃப்சி ஃப்ரீ ரிவார்ட்ஸ். அனைத்துக்கு நம்ம வீடியோ போடலாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி வீடியோ போடுறதுனால நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எஃப்எஃப்சி பற்றி தொடர்ந்து இதுவரை 4 வீடியோ 3 வீடியோ கிட்ட வந்துடுச்சு. இருந்தாலுமே உங்களுக்காக நான் அதுவுமே வீடியோ போடுறேன். அடுத்து எஃப்எஃப்சிஎஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்னு சொல்லி அதே வருது. இந்த எஃப்எஃப்சிஎஸ் பார்த்து அப்படின்னா எந்தெந்த டீம் எவ்வளோ பாயிண்ட்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துங்க. நம்ம இந்தியாவிலிருந்து பார்த்து அப்படின்னா டோட்டல் கேமிங் ஸ்போர்ட்ஸ் தான் போனாங்க, அவங்க பார்த்து அப்படின்னா 8வது இடத்துல இருக்காங்க. எந்தெந்த டீமில் வின் பண்ணுங்க ப்ரோ சொல்லுங்கள் சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதேமே பார்த்துங்க. ஸோ நம்ம இந்தியாவிலிருந்து போன டீம் பார்த்து அப்படின்னா 8வது இடத்துல இருக்காங்க. கில் பாயிண்ட்டில் பார்த்து அப்படின்னா 34ம், டோட்டல் பாயிண்ட் பார்த்து அப்படின்னா 70லையும் இருக்காங்க. ஸோ அதேமே பார்த்துக்குங்க, எந்தெந்த டீமில் வின் பண்ணிச்சு அப்படின்றத அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி கூட பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம சொன்னது போல் எக்கச்சக்கமான பெண்டல்ஸ் கன்ஸ்கின்னு சொல்லிட்டு ஊறப்பட்டது வந்திருக்கு. ஒரு ஒரு வீடியோமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கிறத ரிவ்யூ பண்ணுறத விட எப்படி இருக்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்ணி நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதனால் நீங்களே பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேல் அண்ட் ஃபீமேல் பெண்டெல்லாம் எப்படி புதுசாக வந்திருக்கு அப்படின்றத பார்த்துங்க. இது கூட பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கு பாருங்கள். அந்த ரிவ்யூ பண்ண மாட்டேன் எதுக்கு ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சரி ஓகே, அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். இதெல்லாம் புதுசாக வந்திருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. அடுத்து அந்த கோல் ராயில் மட்டும் பார்த்து அப்படின்னா நான் சொன்னது போல் நான் ரொம்ப கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ கொஞ்சம் கன்ஃபார்மாகவும் இருக்குது, கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதும் அது கோல் ராயில் தானா அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து பார்த்து அப்படின்னா இது 7th டிசம்பர்னு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்க்கு அப்படி கொடுத்துருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது பார்த்து அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் போல் வந்திருக்கு. மேபி பார்த்து அப்படின்னா புது கேரக்டர் வரப்போது அதுக்காகவும் இருக்கலான்றதையும் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா டுடே நைட் அப்டேட்டில் உங்களுக்கு இதை சொல்லியிருப்பேன். இது பார்த்து அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க இந்த M60 அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே பார்த்து அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வருக்குள்ள வந்துட்டுருக்கோம், நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நைட் அப்டேட் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதிலே சொல்லிட்டோம், டுடே நைட் அப்டேட்டை பார்த்து அப்படின்னா இதுதான் நாளைக்கு நம்ம சர்வருக்கு அப்டேட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்து அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வருக்குமே அப்டேட் ஆகிட்டுருக்கு. M60 பார்த்து அப்படின்னா நார்மலாக கன் பாக்ஸ் மாதிரி விட்டுருப்பாங்க, அதை வாங்கி நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக பார்த்து அப்படின்னா நம்ம சர்வருக்கு 40 டைமண்ட் ஆகுது. இதில் பார்த்து அப்படின்னா M60 அந்த ட்ராகனும் இதெல்லாம் இருக்குன்றதையும் பார்த்துங்க. அந்த எஃப்எஃப்சி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாருக்குமே கிடைச்சிருன்றது திரும்ப சொல்லிக்கிறேன். யாருமே கிடைக்கல அப்படின்றத கவலைப்படாதீங்க. நான் நேற்றே உங்களுக்கு தெளிவாக 2-3 டைம் சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody